செய்யிறதுக்கு இப்ப நம்ம சட்டி வச்சு மேல வச்சு ஸ்டவ் வந்து பத்தச்சுக்கோம். இப்ப நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்துறோம். எண்ணெய் ஊத்துறோம் காலிக்கிறதுக்கு. கொஞ்சம் உளுந்து சேர்க்குறோம். கொஞ்சம் கடுகு சேர்க்குறோம். இதோட ஜீரகம் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்க்குறோம். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தை வச்சுக்கிறோம். இப்போ இதில் வெங்காயம் சேர்க்குறோம். சாம்பார் தேவையான உப்பு போட போறோம். வெங்காயம் வதக்குது. வதங்குறோம். அதோட கத்திரிக்காய் சேர்க்குறோம். இது வந்து எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய். நேற்று நான் பறிச்சுட்டு வந்தேன். இப்போ அதை சாம்பார் கத்திரிக்காய் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்டா. அதுக்காக தான் இந்த கத்திரிக்காய் எண்ணெயில் வதக்குறோம். வெங்காயத்தோடைய சேர்த்து இது மாடித்தோ எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் எங்களோட மாடி தோட்டத்தில் விளைஞ்சதுலாம் மாடி தோட்டத்தில். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறோம். எங்க பாட்டி வீட்டில் மாடி தோட்டத்தில் ஆகுது. பாட்டி இப்போ நேற்று தான் பறிச்சு எடுத்துட்டு வந்தாங்க. இதெல்லாம் சமைக்கிறதுக்காக இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறோம். ஒரு 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். உங்களுக்கு எவ்வளோ காரம் சேர்த்துக்கணுமோ அவ்வளோ தூரம் சேர்த்துங்க. எங்களுக்கு இது இவ்வளோ காரம் வேணுன்றதுனால 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நீங்கள் எப்படி செய்வீங்களோ அது மாதிரி கொஞ்சம் காரத்தை குறைச்சிக்கோங்க. மிளகாத்தூளை குறைச்சிக்கோங்க. இது வீட்டிலேயே அரைச்ச மிளகா குழம்பு மிளகாத்தூள். எல்லா சாமான்களையும் கடலைப்பருப்பு, சிறுபருப்பு, வெந்தயம், சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்து அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இது குழம்பு மிளகாத்தூள் வந்து நாங்களாம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்.
நீங்க அந்த வீடியோ போட்டு வச்சிருக்காங்க. இன்னும் வீடியோ ரெடி ஆகல, ஆனால் இன்னும் அப்லோட் ஆகல. ஏன்னா எங்கள் நீ வீட்டில் நெட் ப்ராப்ளம் இருக்குது, அதனால வீடியோ அப்லோட் ஆகல. ஸோ அது கொஞ்சம் டைம் ஆகும், நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இதில் ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் இதில் சேர்க்குறேன். ஏன்னா தக்காளி முழுசு முழுசாக போட்டால் அப்படியே பசங்க தின்ன மாட்டோம், தூக்கி தூக்கி போட்டுருக்கு, அது வேகவும் மாட்டோம் இப்போ வர தக்காளி. அதனால் அரைச்சி வைக்கிறேன், அரைச்சி வச்சா நல்லாயிருக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக விடுறோம். எட்டு கொஞ்சம் நேரம் அது மிளகாய் வாசனைலாம் போனதுக்கப்புறம் இங்கே நான் பருப்பு போட்டு பூண்டு போட்டு பருப்பு வேக வச்சு வச்சுருக்குறேன். இந்த பருப்பில் எடுத்து போட்டணும், இன்னொரு மிளகாய் வாசனை மிளகாய் தூள் வாசனைலாம் பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் அதுக்காக இந்த பருப்பு வேக வச்சு வச்சுருக்குறேன். பருப்போடையே சேர்த்து போட்டு வேக வச்சா பருப்பு ரொம்ப கூலாகி போயிடும், அதனால தான் பருப்பு தனியாக வேக வச்சு வச்சுருக்குறேன். விசில் வைக்காத பருப்பு அது, வேக வச்சு வச்சுருக்குறேன். இப்போ இந்த காயை எடுத்து கொஞ்சம் கொதிச்சோடனே இப்போ தண்ணி சேர்க்குறோம். கொஞ்சம் இதாகிடுச்சு, பச்சை வாசனை கொஞ்சம் போயிடுச்சு, இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்க்குறோம். தக்காளி இல்லை அரைச்சி வச்சுருக்கேன், மிக்சியில் இருந்து களி விட்டுறேன், வேற ஒன்றும் இல்லை, வெறும் தண்ணி தான் இருக்கு. எங்கள் பாட்டி வீட்டில் நிறைய செடி இருக்குது, அதனால எங்களுக்கு எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துருவோம். கொத்தவரங்காய், பச்சை மிளகாய், என்ன கத்திரிக்காய், ரென்னர்த்து, செம்பருத்தி, சுண்டைக்காய், கருவேப்பிலையும் போயிட்டு வருவாங்க செடி தண்ணி ஊத்திட்டு வருவாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போய் தண்ணி ஊத்து. எங்க வீட்லயும் செடி இருக்கு, ஆனா அங்க கொடுத்தாச்சு, ஆனா இங்க ஒரு வசதியும் இல்ல, அதனால உங்க பாட்டி வீட்டுல கொடுத்தேன். இப்போ வந்து சூப்பு கொதி வந்து ஸ்டவ் நிறுத்துறோம். இப்போ வந்து கத்திரிக்காய் நல்லா இதாயிடுச்சு, கொதிச்சிடுச்சு. நம்ம வீட்டிலேயே பறிச்ச காயினால சீக்கிரம் வேகுது கத்திரிக்காய், இந்த கடையில் வாங்கினா அப்படி வேகாது. அப்படியே வெட்டி வெட்டும் போதே காரல் ஆகிடும். இது வந்து ரெண்டு மூணு கத்திரிக்காய் முட்டியிருந்தா கூட அப்படி இதுனா ஆகலை, நல்லா தான் இருக்குது. இதை இப்போ நம்ம பருப்பில் எடுத்து ஊற்றப்படுறோம். இப்போ நாம் இந்த வேக வச்ச பருப்பில் இந்த இதை சேர்க்க போகிறோம், கத்திரிக்காயை, கத்திரிக்காய் குழம்பை பருப்புக்காக, இது சாம்பாருக்காக வச்சது, கொதிக்க விட்டு நல்லா வச்சுருக்குறோம்.
அம்மா இது வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி போடுறோம். இப்போ தேவையான அளவு நம்ம சாம்பாருக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். வந்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த சாம்பார்லாம் ரெடி ஆயிடுச்சு. நல்ல கத்திரிக்காய்லாம் வெந்து மேலே வந்துருச்சு. வாசனை தனதான் கத்திரிக்காய் நல்லா வெந்து போச்சு. இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விடுறோம். இதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறோம். இதே மாதிரி நீங்களும் சாம்பார் செஞ்சு சாப்பிட்டுட்டு பருப்பு தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் காய்கறிலாம் மசாலாவில் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பில் தூக்கி ஊட்டினா சாம்பார் நல்லாயிருக்கும். பருப்புடையே போட்டு எல்லாத்தையும் வேக வச்சிங்கன்னா பருப்பு குழஞ்சி போயிடும். அதனால் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.